மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டில் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் ஓடிட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சுட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவன் ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியேன்னார் இவர். ஆமாம் அப்படின்னாராம். நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன். அதனால் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரா இவர். இதை பாருங்கள்,
சாப்பிட்றதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான். ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாராம். என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு. நீங்க பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிட்றீங்க. அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கறது இல்லை. சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் அது சாப்பிடுதலாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும்பொழுதும் அது தூங்குதலாக இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் எனக்குள்ளே நடக்கிறது வேற மாதிரி, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீங்க செய்யறது மாதிரி இல்லை, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரா அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போகல சாப்பிட்றோம், இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிடுறார், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுறார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையா செயல்படுது, அதனால அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம அப்படி இல்லை, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிடுறோம். இன்னும் சொல்ல போனா சாப்பிடும் பொழுது நாம அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். ஆனா ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோட செய்யலாம், மனம் போன போக்களையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, எல்லாமே அறகுறை தான். கேட்டா ஞாபகம் வருதி. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்கே போய் கவுண்டரில் கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்போ விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த ஃப்ளைட்டில் எனக்கு இதை மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம். டீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்தான், ரொம்ப தூரம் போக போகிறான், திரும்பி வர நாளாகும், புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான், வணங்கிட்டு எழுந்திருச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்னுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம்தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல, நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போறேன், ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென்,
இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது. அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்கிறது அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம்தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான். அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. சென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா? காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னாரு அவர். நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பார்க்குறேன்னாரு இவர். நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேத்திக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். ஒரு பூங்கா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார் அவர். கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆகிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும், இதுதான் அதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படின் பாரான். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுறவங்களை பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல், ஞாபகம் மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர், அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம்.
சூடாக இருந்ததா சுட்டு விட்டது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணான் சார் அப்படின்னார். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்க. அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வழி? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு எல்லாரும் பொதுவாக சொல்கிற ஒரு பதில், உழைச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, நேர்மையும் வேணும் அப்படிங்கிறார் பால் ஹாஃப்மேன். இவர் யார் தெரியுமா? இவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். இரண்டாவது உலக போர் முடிஞ்ச சமயம் அப்போ இவர் அமெரிக்காவின் நிதி ஆலோசகராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று அவர் சொன்னார். இளம் வயசில் படித்து முடித்ததும் அவர் வேலை தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்காரு. இவர் அங்கே போன சமயத்தில் அந்த டாக்டர் தன்னுடைய பழைய கார் ஒன்று விற்பனை செய்கிறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். வாங்க வந்தவர் இவர்கிட்ட அந்த காரை பற்றின விவரம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். கார் வந்து நல்ல நிலைமையில் இருக்குமா அப்படிங்கிற கவலை அவருக்கு. எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அவர் கடைசியாக சொன்னார், டாக்டர் இந்த காரை நீங்களே என்னுடைய ஊருக்கு வந்து ஓட்டிகிட்டு வர வேண்டியது. கார் எந்த ரிப்பேரும் ஆகாமல் என்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டுதுன்னா அங்கேயே நான் பணம் கொடுத்து இந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னார். நம்ம கார் அவ்வளோ தூரத்துக்கு வழியில் எந்த கோளாறும் இல்லாமல் போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம் டாக்டருக்கு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்த இளைஞர் பால் ஹாஃப்மேனை கூப்பிட்டார். அவர்கிட்ட சொன்னார், இதை பாருப்பா, இந்த காரை நீ அவருடைய ஊர் வரைக்கும் நல்லபடியாக ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டுனா உனக்கு நான் வேலை கொடுத்து விட்றேன். அது மட்டும் இல்லை, காரு விற்கிற தொகையில் கமிஷனும் கொடுக்குறேன், என்ன சம்மதமா அப்படின்னு கேட்டார். ஹாஃப்மேன் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சம்மதித்தார். கொஞ்ச நேரத்தில் அவரும் கார் வாங்க வந்தவரும் புறப்பட்டாங்க. இவர் ரொம்ப சிரமப்பட்டு வழியில் எங்கேயும் நிறுத்தாமல் காரை ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டார். அவர் இவரை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனார். அப்புறம் கேட்டார், இதை பாருப்பா இப்போ சொல், இந்த காரோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? உண்மையிலேயே இது நல்ல நிலைமையில் இருக்குதா? உன்னுடைய மனசாட்சிப்படி பதில் சொல் அப்படின்னார். இவரும் உடனே காரு நல்ல நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயை திறந்தார். அதுக்குள்ளே பார்வை எதிரில் உள்ள சுவர் மேலே பட்டுது. அங்கே இயேசுநாதர் படம் ஒன்று மாட்டியிருந்தாங்க. அதுக்கு அடியில் எழுதியிருந்த வாசகம் என்னன்னா, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்தது. அந்த வரிகளை பார்த்தார். உடனே காரு சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார். இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். இவர்கிட்ட இருந்த நேர்மை அவரை சிந்திக்க வச்சது. உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன், உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த காரை வாங்கிக்கிறேன்னார். இப்போ அவர் திகைச்சு போய் நின்னார். மறுபடியும் அவர் சொன்னார், நீ காரை ஓட்டிட்டு வரும்பொழுதே உன்னுடைய திறமையை பார்த்தேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னார். பால் ஹாஃப்மேன் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார், படிப்படியாக முன்னேறினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிதி ஆலோசகராக ஆனார். அதுக்கப்புறம் அவர் அந்த பழைய சம்பவத்தை எப்பவும் மறக்கறதில்ல, அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது, நேர்மையும் வேணும். ஆனால் இந்த காலத்தில் சிலருடைய நேர்மை நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஒருத்தர் புஸ்தக கடை வச்சுருந்தார். ரொம்ப நேரமாக தேடி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். அதுக்கு பில் போட சொன்னார் அந்த புத்தக கடைக்கு வந்த இன்னொருத்தர். பில் போடுறவர், சார் இந்த புத்தகம் மகா அறுவை, மகா மட்டம், இது வேணாம் உங்களுக்கு, வேறு ஏதாவது ஒன்று பாருங்கன்னார். புத்தக கடை வச்சிருக்கிறவரே இப்படி சொன்னார். வாங்க வந்தவர் இவர் ஆச்சரியமாக பார்த்தார். உங்கள் நேர்மையை பாராட்டுறேன், அது சரி இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்கள் படித்து பார்த்துட்டீங்களான்னு கேட்டார். அதை படித்து வேற பார்க்கணுமான்னார். அப்புறம் எப்படி இது மகா மட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னார். அதை எழுதினவனே நான் தான் சார் அப்படின்னார் அவர். இது ஒரு விதமான நேர்மை, நேர்மையை ஒத்துக்கிறது. எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள், உழைப்பை விட நேர்மை முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு வழக்கு, ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது.
நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமேல் நான் என்ன செய்யறது, நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணார், அப்புறம் விசாரித்து முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டினால் ஏற்பட்ட இழப்பு சரியாக போகட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சான். அப்பாக்கிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்கிறான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம், அதில் நிறைய விஷப்பாம்புகள். எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே, அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சறதுக்கு முன் வரலை. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தினா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன், தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான். சரி உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்குறார். வேண்டாங்கிறான். சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா. எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவரு ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா, அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது.
ஜட்ஜு பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும், வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை, என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்கே அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம்.
பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.